பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். ஒரு நாள் கூத்து படத்தின் கதாநாயகன் தினேஷ் அவர்கள், கதாநாயகிகள் மியா ஜார்ஜ், நிவேதா பெதுராஜ், ரித்விகா, நடிகர்கள் லிங்கேஷ், கருணாகரன், சார்லி, ரமேஷ் திலக், அப்புறம் சுவாமி, எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். பொதுவாக வந்து பிரம்மா அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா, அது ரெண்டு பிரம்மா இருக்காங்க, ஒன்று பெரிய பிரம்மா, இன்னொருத்தர் சின்ன பிரம்மா. இப்போ ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோம்னா சின்ன பிரம்மாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு கேமராமேன் வந்து ஒரு பிரம்மா, ஜஸ்டின் பிரபாகரன் நம்ம படத்தில் மியூசிக் டைரக்டர், அவர் ஒரு பிரம்மா. கோகுல் விநாயக் கேமராமேன், அவர் ஒரு பிரம்மா. சாபு ஜோசப் எங்கள் படத்தினுடைய அற்புதமான ஒரு தேசிய விருது பெற்ற எடிட்டர், அவரோட பிரம்மா. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் விதேஷ், அவரும் ஒரு பிரம்மா. பெரிய பிரம்மா அப்படின்னாக்க ஒரு இயக்குனர், எங்கள் படத்தினுடைய நெல்சன் வெங்கடேசன், அவர் என்னுடைய மாணவர், என்னுடைய மாணவர். அவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு, ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்கா, ஒரு பிரம்மா. படத்துக்கு ஆத்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு பேர் ரைட்டர். ஆத்மா எப்படி கண்ணுக்கு தெரியாது, அதே மாதிரி எழுத்தாளர்களும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனால் ஜான்சன் அவர்கள் வந்து என்னை முதல்ல நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இதை நான் நிஜமாக எதிர்பார்க்கல. ஏன்னா மறைந்தே இருக்கக்கூடிய, பின்னாலேயே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய கவனத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க, அதாவது நடிகர் விவேக் வந்து ரொம்ப சுருக்கமாக அழகாக சொல்லுவார், ஒரு படத்துக்கு ரைட்டர் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ரம்மி, ஆனால் அவங்களுக்கு ஏன் சம்பளம் கம்மி அப்படிம்பாரு. ரொம்ப அருமையான ஒரு சுருக்கமாக ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்படி பார்த்தோம்னா நான் கூட யோசிச்சிருக்கிறேன், ஏன் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக சம்பளம் கொடுக்குறாங்கன்னு. இங்கே வந்த பின்னால் தான் தெரிஞ்சு சம்பளம் கம்மி இல்லை, நகி. அப்படி இருந்தும் இன்னும் நான் நிறைய படத்தை நிச்சயமாக எழுதுவேன், ரைட்டராக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் இனிமேல் எதிர்காலத்தில் கூட வந்து நான் ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்னு ஒருத்தர் சொல்லுவேன்னா அது எங்களுடைய செல்வகுமார் சாரை தான் நான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் இருக்குது, அந்த காரணம் வந்து நான் வந்து இந்த இதனுடைய நிறைவாக அதை சொல்லலான் இருக்கிறேன். ஏன்னா ஜே செல்வகுமார் வந்து ஒரு அற்புதமான ரசிகர், அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்கிறப்போ, அதாவது நான் நெல்சன்லாம் பேசுகிறப்போ, எனக்கு இந்த கதையினுடைய ஆரம்ப புள்ளி ஒன்று வந்து எங்கள் ஊரில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பேர் எனக்கு இப்போ மறந்துருச்சு, ஆனால் அவங்க ரொம்ப அழகானவங்க. அவங்கள நான் 3 தடவை தான் பார்த்துருக்குறேன் என்னுடைய வாழ்க்கையிலே, 3 தடவை. வீட்டை விட்டு அவங்க வெளில வந்து நான் பார்த்ததே கிடையாது. மிக அற்புதமான ஒரு பெண், இப்படி கதவை திறந்து வந்தால் ஒரு தேவதை வெளியில் நடந்து வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ சின்ன பிள்ளையிலேருந்து நான் அவங்கள வந்து எப்படா பார்ப்போம், அப்படியே நான் அப்படி தான் இருந்திருக்கேன், எப்படா பார்ப்போம் இவங்கள அப்படி இருக்கும். ஆனால் கதவே திறக்க மாட்டாங்க, எப்போவுமே வீட்டுக்குள்ளார தான் இருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அழகான ஒரு பெண். ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகம், ரொம்ப நாள் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்றதை தவிர இன்னும் நிறைய சோகம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மரணம்ன்றது ஒரு பெரிய துரதிருஷ்டம்ன்றது இல்லைங்களா, அதை விட மிக மோசமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது அந்த மாதிரி ஒரு அவமானத்தை யாருமே பட முடியாது. அப்போது ஒரு கேள்வி வந்துச்சு, இவ்வளோ அழகான பெண்ணுக்கு இவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? திருமணம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. இது ஏன் இந்த மனிதர்களை போட்டு இப்படி பாடுபடுத்துதுன்னு நெல்சன்ட்ட ஒரு தடவை நான் அதை பற்றி ஷேர் பண்ணேன். அப்புறம் அவர் ரெண்டு கதை எனக்கு சொன்னான், இந்த மாதிரி இருக்குது சார் ஒரு கதை அப்படின்னு. இப்போ எனக்கு இதை எல்லாத்தையும் ஒரு ஒன்று சேர்க்குறப்போ ஒரு அற்புதமான ஒரு திரையாக வந்து, ஒரு திரை காவியமாக அது எனக்கு தெரிஞ்சு மனசுக்குள்ளார. அப்புறம் கொஞ்ச நாளில் நான் டைப் பண்ணி அதை நெல்சனுக்கு வந்து மெயில் பண்ணி இதை பாரு எப்படி இருக்குன்னு. நெல்சன் வந்து சொன்னால், ரொம்ப சிறப்பாக இருக்குது சார், இது ஒரு மிக வித்தியாசமான ஒரு படம். அப்புறம் இன்னொரு கதையும் நாங்கள் ரெடி பண்ணோம், செஞ்சோம். ஆனாலும் மிக முக்கியமானது தயாரிப்பாளர்கள் தேடக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா என்னையும் யாருக்கும் தெரியாது, நெல்சனையும் பெருசாக யாருக்கும் தெரியாது. அப்போ நெல்சன் வந்து செல்வகுமார் சாரை பார்த்து இந்த மாதிரி ஒரு கதைன்னு அந்த கதையை சொன்னப்போ எங்களுக்கு எந்த ஒரு பெரிய முன் அனுபவமும் இல்லை. செல்வகுமாரை பார்த்து இதை சொன்ன உடனே அவர், நெல்சன் இந்த கதையை நாம் செய்வோம் அப்படின்னு அவர்கிட்ட வந்து ஒரு உறுதியை கொடுத்தார். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த ரசனை உணர்வு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப தேவையான ஒன்று.
தயாரிப்பாளர்கள் ஹீரோவோட கால் சீட்டுக்கா வா, அவங்களோட கால் சீட்டுக்கா வா, தயாரிப்போம் அப்படின்னு இல்லாமல் ஒரு கதையை கேட்டு இந்த கதை நிச்சயமாக இருக்கும் அப்படின்னா, அதுக்கடுத்து என்னுடைய உள்ள உணர்வுக்குள்ளார வந்து இந்த படத்துக்கான ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள இருக்கிறப்போ உண்மையிலே யாருமே அப்ரோச் பண்ணலை, யாருமே கேட்டுக்கிறல. அவர் தினேஷ் வந்து நானே நான் நடிக்கிறேன், எனக்கு நெல்சனோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, கதை எனக்கு வேண்டாம், இது ஏதோ நல்லா இருக்குது, இதை நான் வந்து நான் நடிக்கிறேன்னு சொன்னார். உண்மையிலே அவருக்கு என்னுடைய எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் வந்து அது பத்தாது, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நான் பார்த்த ஒரு பெண்மணி சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நடக்கக்கூடாத ஒரு ஒரு மோசமான ஒரு விஷயம் நடந்ததுன்னு. அந்த பெண் வந்து தேவதை மாதிரி இருப்பாங்க. இதுக்கு ஒரு இப்போ டிஸ்கஷன்லேயே நான் ரொம்ப சண்டை போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த 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 பெண்ணுக்கு நாங்கள் வச்சுருக்கக்கூடிய பேர் வந்து லட்சுமின்னு வச்சிட்டோம். அந்த லட்சுமிக்கு ஏதாச்சும் ஒன்று கதையில் நடந்தாவே நான் கொதிச்சிருவேன், அப்படியே நெல்சன் கூட சண்டையெல்லாம் போட்டுருவேன். ஏன்னா அந்த இந்த இந்த பெண்ணுக்கு யார் வந்து மிக சரியாக இருப்பாங்கன்றப்போ நிச்சயமாக சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே ஒரு அற்புதமான தேவதை அப்படின்னு சொன்னால் அவங்க மியா ஜார்ஜ் தான். அவ்வளோ பொருத்தமாக அந்த கதைக்கு வந்து ரொம்ப சரியாக உட்காந்தாங்க. அழகு யாருக்கிட்ட வேணாலும் இருக்கும், ஆனால் அந்த கதைக்கு மிக பொருத்தமாக அவங்க வந்து அமைஞ்சாங்க. அப்புறமா நிவேதா பிதுராஜ் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அப்புறம் ரித்விகா, நிச்சயமாக அவங்க அந்த படத்தை ப்ரிவியூ பார்த்துட்டு நான் அழுதேன்னு சொன்னால் அது அவங்களுடைய காட்சியை பார்த்தோன்னா எனக்கே கண் கலங்கிருச்சு. ஒரு எழுத்தாளரையே மிரள வைத்த ஒரு அற்புதமான நடிப்பை வந்து அவங்க நடித்தாங்க. அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ், நான் ஏற்கனவே பிரம்மான்னு சொன்ன மாதிரி கோகுல் பினாய், கேமரா வந்து இப்படித்தான் இருக்கணும், லைட்டிங் இப்படி தான் இருக்கணும், அந்த அந்த அதாவது ஒரு காட்சியை பார்த்தோன்னா கண்ணுக்குள்ளார் வந்து அதை அப்படியே தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி. அவர் ஏற்கனவே பண்ணையாரும் பத்மினின்ற படத்தில் அவர் மிக சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்தார். இந்த படத்தில் இன்னும் பல மடங்கு மேலே போயிட்டார். ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து செதுக்கி வச்ச மாதிரி அவ்வளோ அற்புதமான, இவ்வளோ திறமையான ஒருத்தர் இவர். ஏன் தமிழ் திரை உலகம் அவரை வந்து எங்கேயோ வச்சுருக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. எவ்வளோ அழகான ஒரு ஒரு அற்புதமான டெக்னீஷியன்ஸ் அவர். அப்புறம் நம்ம ஜஸ்டின் பிரபாகரன், மியூசிக் போடணும்னாக்கா 4 மணிக்கு எந்திரிச்சு கூட மியூசிக் போடுவார் அவர். சாபு ஜோசப் நல்ல எடிட்டர், சொல்கிறதுக்கெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்து பண்ணார். அப்புறம் நடிகர்கள்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ரமேஷ் திலக். அவர் கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவர் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அதுக்கப்புறமும் வந்து நல்லா பண்ணுவோம்னு எங்களுக்கு தொடர்ந்து ஊக்கம் கொடுத்தார். கருணாகரன், சார்லி, நிறைய பேர் இவங்கெல்லாம் வந்து திரைப்படத்துக்கு நான் உள்ளே வந்த பின்னால் தான் பழகினாங்க. ரொம்ப அற்புதமாக பாலசரவணன் சார், ஐயோ பாலசரவணன், அவர் ஒவ்வொரு டைலாக் பேசிட்டு வந்து என்கிட்ட வந்து கை கொடுப்பார், தலைவா வந்து ரொம்ப அருமையாக டைலாக் எழுதியிருக்கிறீங்க அண்ணார். தினேஷ் சார் அதே மாதிரி சொல்லுவார், ரொம்ப என்னை வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க பாராட்டினாங்க, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியாது, முத படம் வேறையா, ஒருவேளை இதுதான் இப்படி தான் டைலாக் இருக்குமானே, டைலாக் வந்து முன்ன பின்ன இல்லை. ஆனால் ஒன்று தெரிந்தது எனக்கு, நம்முடைய பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நான் என் வாழ்க்கையில் அதிகமாக எதில் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா, எப்போ உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்பேன், எனக்கு லேட்டாக கல்யாணம் ஆயிடுச்சு, எப்போ உங்களுக்கு கல்யாணம், இந்த கேள்வி என்னை வந்து தொலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் ஒரு பெண் பக்கம் நின்று பார்த்தேன். நம்ம ஊரில் இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப கொடுமையானது என்னென்னா, ஒரு பாத்ரூமுக்கு போனால் கூட ஒழுங்காக இருக்காது, 10 ரூபா கொடுத்து டாய்லெட் போகிற டாய்லெட் ஒழுங்காக இருக்காது, அடக்கிக்கிட்டு வந்து உட்காந்துருவாங்க. யூரி நடக்கிற மாதிரி வாழ்க்கையின் சோகத்தை அடக்கிட்டு வாழக்கூடிய என்னுடைய பெண்களை பற்றி நான் எழுதுவதற்கு வசனம் தானாக வந்துருச்சு. அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் எனக்கு தெரியல, அது நிறைய நேரம் எடுத்துக்கிட்டே நினைக்கிறேன், முதல்ல விட்டுருக்காங்க அதனால் நிறைய பேசிட்டேன். எல்லோருக்கும் நன்றி. இந்த ஒரு நாள் கூத்து படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும்.